ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிரணேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோக்கான தம்னெயில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிலருக்கு வந்து தம்னெயில் அப்படின்னா என்னென்னே தெரியாது. ஸோ தம்னெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க, யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்பிளே ஆகும்போது அந்த ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இமேஜுக்கு பேர் தான் தம்னெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோக்கான, அதாவது அந்த ஃபுல் வீடியோக்கான தம்னெயில் அதுதான். ஸோ தம்னெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதோட வீடியோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த வீடியோக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கிறது இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிங்கிள் இமேஜில் வந்துட்டு வியூவர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி, அதாவது பிகாஸ் ஏன்னா வந்து ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா தான் எல்லாருமே வந்து அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் அட்ராக்டிவான ஒரு தம்னெயில் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி வீடியோக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தம்னெயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ சில பேர்த்துக்கு வந்து தம்னெயில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஸோ முக்கியமான விஷயம் தம்னெயில் வந்து இருக்கணும், நல்ல ஒரு அட்ராக்டிவான தம்னெயிலாக வந்து க்ரியேட் பண்ணி ஸோ அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். பட் சிலருக்கு வந்து தெரியாது, சும்மா அவங்க பாட்டுக்கு வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு யூடியூப் அப்படின்னா யூடியூப்னு இல்லைங்க, வேறு ஏதாவது வீடியோவாக இருக்கும். ஸோ எந்த வீடியோ இருந்தாலும் ஸோ ஒரு ஃபஸ்ட் வர இமேஜ் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்னெயில் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த மாதிரி ஒரு தம்னெயில் எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ அது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு ஆப் மூலமா தான் நம்ம வந்து அதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு தம்னெயில் மேக்கப் ஃபார் யூடியூப் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ரியேட் தம்னெயில், ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ ரெடிமேட் தம்னெயில் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம போய்ட்டு லிட்டில் பிட் எடிட் பண்ணி நம்ம நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவோம். அண்ட் மை சேவ் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது அண்ட் மை எடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன எடிட் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதில் தெரியும். ஸோ இதுதான் நான் இதில் எடிட் பண்ணியிருக்கிறது. அண்ட் லாஸ்ட்டு வந்து நமக்கு தேவையில்லாதது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடிமேட் தம்னெயில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம்னெயில் ஃபார் யூடியூப், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஃபுட் சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபுட்டுன்னு இருக்குது. ஸோ அதில் நிறையா உங்களுக்கு வேணும், இல்லை இங்கே இருக்கிறது பத்தாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமோர் கொடுங்க. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு அப்போது செகண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு அந்த டெம்ப்ளேட். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அதை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது வேறு நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் கொடுத்துக்குங்க. சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இப்போ டைம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஃபான்ட்ஸும் கூட இங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ், ஸோ இந்த மாதிரி. ஸோ தென் உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்ததுலேயே நீங்கள் வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லை இதுலேயே நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக இமேஜ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரிக்கு போய்ட்டு நீங்கள் நெட்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வேண்டாட்டி பேக்ரவுண்ட் இமேஜ் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேக்ரவுண்டுன்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு இங்கே நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட், ஸோ இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு லோகோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இப்போது சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ரைட் சைட் ஆஃப் த கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தம்ப்நெயில் வாஸ் அதாவது சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இது இதுதான் இது பார்த்தீங்க அப்படின்னா தான், ஸோ இதுதான் ரெடிமேட் தம்ப்நெயில். ஸோ இப்போ வந்து மேனுவல் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ க்ரியேட் தம்ப்நெயில் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இதுக்கு யூடியூபுக்கு மட்டும் கிடையாது, ஸோ இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எஃபியாக இருக்கட்டும், ஸோ ட்விட்டராக இருக்கட்டும், ஸோ எதுக்கு வேணால் நீங்கள் வந்து ஸோ தம்ப்நெயில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூடியூப்க்கு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஒரு நேச்சர் பற்றின ஒரு கண்டென்ட் நான் வந்து யூடியூப்பில் போடுறேன், அதாவது அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பொசிஷன் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து நான் டைப் பண்ணுறேன், ஸோ நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டிக்கர் இது பண்ணுறேன், ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் பபுள்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்படி அட்ராக்டிவாக வேணுமோ, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து ஓனாக டிசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, இருக்கலே ஈஸி. ஸோ இது தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும்னாலும் சரி, நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, யூடியூப்புங்கிற சரி, நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணி யூஸ் கேலரி போயிட்டு, ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு அது ஹோம் ஸ்க்ரீன், அதாவது மெயின் ஸ்க்ரீனுக்கு இங்கே கொண்டு வந்து நீங்கள் எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது உங்கள் திறமையை பொறுத்தது. ஸோ சேம் அதே மாதிரி தான், சப்போஸ் நீங்கள் வந்து மேனுவல் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ மேலே டவுன்லோட் ஆப்ஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சது ரெண்டு பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ மை எடிட்டில் போனேன் அப்படின்னா, ஸோ இப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ நேச்சர் பற்றினது அண்ட் ஃபுட் கண்டென்ட் பற்றினது, ஸோ ரெண்டும் சேவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர்லேயே டெய்லிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும், ஸோ இதில் வந்து நீங்கள் எகெயின் அதை வந்து ரீடவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான், இருக்கல ஈஸின்னா இது தான் சொல்லுவேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணுறது, அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பாய்.